வாய்ஸ் தான், அவன் வாய்ஸே வந்து அவனுக்கு படம் மொத்த படம் காட்டும். குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இன்னைக்கு என்ன பண்ணோம், ஆர்என்டிஸ்ல வேப்பர் கம்பர்சர் அப்படின்னு பத்தி பாக்குறோம். மொத்தம் நாலு காமன்ஸ் இருக்குல்ல, கம்பர்சர், கண்டென்சர், எக்ஸ்பான்ஷன் வால், எவாப்பரேட்டர். இதுல கம்பர்சர் ப்ரெஷர் இன்க்ரீசிங் டிவைஸ், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுவோம். தென் கண்டென்சர், கண்டென்சர் ஹீட் ரிஜெக்டிங் டிவைஸ். தென் இது பேசிங் டிவைஸ் சொல்லுவாங்க. அப்புறம் எக்ஸ்பான்ஷன் வால், எக்ஸ்பான்ஷன் வந்து ப்ரெஷர் டிக்ரீஸ் பண்ணுவோம், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணுவோம். தென் எவாப்பரேட்டர், எவாப்பரேட்டர் ஹீட் அப்சர்விங் டிவைஸ், இது பேஸ் சேஞ்சிங் டிவைஸ் சொல்லுவோம். தென் காமன்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம லிக்விட் ரெஃப்ரிஜரேட்டர் எங்க பாஸ் பண்ணா எக்ஸ்பான்ஷன் வால் கொடுப்போம். எக்ஸ்பான்ஷன் வால் வந்து லிக்விட் லிக்விட் ரெஃப்ரிஜரேட்டர் வந்து ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகி டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகி லிக்விடா கன்வெர்ட் ஆகி எங்க வந்து எவாப்பரேட் இருக்கும். தென் எவாப்பரேட்டர்ல கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிப்போம். இங்க வந்து பேசிக் நடக்கும், லிக்விடா வரக்கூடியது ரூம்ல உள்ள டெம்பரேச்சர் அப்சர்வ் பண்ணிட்டு வேப்பரா கன்வெர்ட் ஆகும். தென் வேப்பரா கன்வெர்ட் ஆன லிக்விட் ரெஃப்ரிஜரேட்டர் வந்து கம்பர்சர் போகும். ட்ரை வேப்பரா போது கம்பர்சர் போனே சூப்பர் ஹீட்டர் வேப்பரா மாறும், அங்க போய் ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். தென் கம்பர்சர் எடுத்து என்ன கனெக்ட் பண்ணிக்கணும், கண்டென்சர், கண்டென்சர் உள்ள போனோடனே கண்டென்சர் உள்ளாத பேசிங் டிவைஸ். இங்க வந்து வேப்பர் வந்து லிக்விடா கனெக்ட் ஆகும், உள்ள ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் போனது வந்து அங்கேயும் ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வரும். ஆனா சூப்பர் ஹீட்டர் வேப்பரா போனது வெட் வேப்பரா வரும். தென் அந்த வெட் வேப்பரை வந்து எக்ஸ்பென்சர் வேலை கொடுக்கணும். எக்ஸ்பென்சர் வேலை கொடுக்கும் போது எக்ஸ்பென்சர் என்ன பண்ணணும்னா ப்ரெஷர் டிக்ரீஸ் பண்ணுது, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணுது. இந்த ரெண்டுமே டிக்ரீஸ் ஆனவனே ஆட்டோமேட்டிக்கா அந்த வெட் வேப்பர் வந்து லிக்விட் வேப்பர் கனெக்ட் ஆகும். தென் இந்த ப்ராசஸ் திரும்ப சைக்கிளுக்கு நமக்கு தேவை.